ஏ ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கதை கொண்டு வந்திருக்கேனா, கொஞ்சம் ஃபேண்டஸியா கொஞ்சம் ஹாரரா பட் ரொம்ப மிஸ்டீரியஸா ஒரு படத்தை தான் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். நம்ம சின்ன வயசுல நம்மள பயமூத்தி சோறு ஊட்டுறதுக்காக நமக்கு ஒரு சில கதைகள் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கதை தான் ஹன்சல் அண்ட் கிரீட்டல். இந்த கதையை பேஸ் பண்ணி பல ஹாரர் கதைகள் நம்ம சேனல்ல ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த ஹாரர் கதை ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்தது. இந்த ஹன்சல் அண்ட் கிரீட்டலுடைய கதையுடைய கருவை வச்சுக்கிட்டு இந்த கதையை வேற மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த படத்துல வரக்கூடிய ஹீரோ ஒரு ஆக்சிடென்ட்னால ஒரு காட்டு பகுதியில தொலைஞ்சு போறாரு. அப்படி அந்த காட்டுல தொலைஞ்சு போய் வழி தெரியாம எப்படியாவது வீடு திரும்பினு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது தான் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு ஃபேண்டஸியான வீட்டுக்குள்ள மூணே மூணு சின்ன பசங்க தன்னந்தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வர அந்த பசங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு இந்த காட்டுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள போறாரு. ஆனா அப்படி அந்த வீட்டுக்குள்ள போனவரால அந்த வீட்டை விட்டோ அந்த காட்டை விட்டோ கடைசி வரைக்கும் வெளியிலேயே வர முடியல. சோ அப்படி அந்த காட்டுல இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள அந்த பசங்க கிட்ட மாட்டிக்கிட்டு கடைசியில தப்பிச்சு வந்தாரா இல்லையா அப்படின்ற ஒரு கதையை ரொம்பவும் ஃபேண்டஸியா படம் முழுக்க நல்லா சஸ்பென்ஸா மிஸ்டீரியஸா நமக்கு சொன்ன கதை தான் கொரியன் வெர்ஷன்ல எடுக்கப்பட்ட ஹன்சல் அண்ட் கிரீட்டல். And welcome to Tamil Voice Over Channel. நான் உங்கள் யாரோ அஜோன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதைகளை போயிடலாம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலே ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் ஒருத்தன் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது இந்த காட்டிலேருந்து தப்பிச்சிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயுமா வழி தெரியாமல் ஓடிட்டுருக்கு. அப்படியே இந்த படத்துடைய டைட்டில் கார்டு போட்டு படமானது ஆரம்பிக்குது. இந்த டைட்டில் கார்டிலே ஒரு சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. இந்த ஹன்சல் அண்ட் கிரீட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமையான ஒரு கதை இருக்கு. அந்த கதையில் ஒரு காட்டு பகுதிக்குள்ள ஒரு அண்ணன் தங்கச்சி தொலைஞ்சு போயிடுவாங்க. அப்படி தொலைஞ்சு போனதுக்கப்புறமா வழி தேடி அந்த காடு முழுக்க அலைவாங்க. அப்பதான் அந்த காட்டுக்கு நடுவுல சாக்லேட்டான உருவான ஒரு வீட்டை பார்ப்பாங்க. அந்த வீட்டுல ஒரு பாசமான லேடி இருப்பாங்க. இவங்களை ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாங்க. ஆனா போக போக தான் அந்த குழந்தைங்களுக்கு தெரியும் இவங்களை சமைச்சு சாப்பிடறதுக்காக தான் அந்த சூனியக்காரி இவங்களை இந்த இடத்துக்கே வர வச்சிருப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க அந்த சூனியக்காரியை ஏமாத்திட்டு எப்படி தப்பிக்கிறாங்க. சோ அப்படின்றதுதான் இந்த ஹன்சல் கிரீட்டலுடைய ஒட்டுமொத்த கதையை. நம்ம ஊர்ல எப்படி நமக்கு சோறு ஊட்டும் போது இந்த ஒத்த கண்ணை வரும் அப்படின்னு மாதிரி சொல்லி பயமுறுத்தி சோறு ஊட்டுவாங்க, அந்த மாதிரி அவங்க ஊர்ல சொல்லக்கூடிய ஒரு கதை தான் இந்த ஹன்சல் அண்ட் கிரீட்டல். சோ இந்த கதையை ஒரு கார்ட்டூன் மாதிரியே காமிச்சுக்கிட்டு இந்த கதையானது ஆரம்பிக்க கட் பண்ணி இந்த படத்துடைய ஹீரோ என்ஜோவை தான் காட்டுறாங்க. ஒரு ஹைவேல நல்ல மழை டைம்ல ரொம்ப டென்ஷனா கார் ஓடிட்டு எங்கேயோ போயிருக்காரு. அந்த சமயம்னு பார்த்து அவங்க மனைவி கால் பண்றாங்க. என்னன்னா அவங்க மனைவி பிரெக்னெண்டா இருக்காங்க. ஆனா அந்த சமயத்திலயும் நம்ம ஆள் வந்து பாத்தீங்கன்னா வேலை வேலைன்னு சுத்திட்டு இருக்காரு போல இருக்கு. அதனால அவங்க கண்ணாபின்னு திட்ட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இவர் வண்டி ஓட்ட அப்ப சடனா ஒரு இடத்துல அவருடைய கார் ஸ்கிட் ஆகி ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அப்படியே காரோட போயிட்டு காட்டு பகுதிக்குள்ள விழுந்துறாரு. தலையில சம்மடி பட்டுருது. இதுல செல்போன்ல சிக்னல் வேற இல்ல. இதுல வழி தெரியாம நல்லா இன்டீரியரா காட்டுக்குள்ள வேற வந்து மாட்டிக்கிறாரு. ஒரு கட்டத்துல நடந்து நடந்து எனர்ஜி சுத்தமா போயிட்டு ஒரு இடத்துல மயங்கி விழுந்துறேன். அப்படியே அந்த காட்டு பகுதியானது கொஞ்ச நேரத்துல இருட்ட ஆரம்பிச்சிருது. சோ இப்போ ஒரு இருண்டு போன காட்டுல நம்மால மயங்கி போய் கிடக்க அப்ப அந்த இடத்துக்கு ஒளியிலே தெரிவது தேவதையா அப்படின்ற மாதிரி கையில ஒரு விலை கூட ஒரு சின்ன பொண்ணு வந்து நிக்கிறா. அவளை பார்த்த உடனே தான் நம்ம ஹீரோக்கு ஒரு தெம்பே வருது. பக்கத்துல யாரோ ஒருத்தர் உதவி செய்ய இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண் முடிக்கிறாரு. அந்த பொண்ணை பார்த்து உதவி கேட்கிறாரு. அந்த பொண்ணும் உதவி செய்யறேன் பக்கத்துல தான் என் வீடு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஆனா அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. இந்த காட்டு பகுதிக்குள்ள நீ என்ன தன்னந்தனியா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. போகும்போது அப்ப அவன் என்ன சொல்றானா, இந்த மாதிரி நானும் என் தங்கச்சியும் விளையாட வந்தோம், இந்த இடத்துல அவருடைய பின்ன மிஸ் பண்ணிட்டா, சோ அதை தெரிவித்தா நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. கொஞ்ச தூரம் போன உடனே உண்மையிலே இந்த பொண்ணு இந்த காட்டு பகுதியில தான் இருக்காளா அப்படின்னு ஒரு டவுட் இப்ப நம்ம ஹீரோக்கு வருது. உண்மையிலேயே உனக்குன்னு ஒரு வீடு இந்த காட்டு பகுதிக்குள்ள இருக்கா, உண்மையிலே நீங்க தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டுட்டே இருக்கும் போதே இப்ப இந்த பொண்ணுடைய வீடு வருது. இந்த காட்டு பகுதிக்கு நடுவில் இப்படி ஒரு அழகான வீடு, ரொம்ப பார்ஷான ஒரு வீடு இருக்கு. இதுல இவர் உள்ள போகும்போதே அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா வெளியில வந்து அவங்களும் சிரிச்ச மாதிரியே வந்து இவரை இன்வைட் பண்றாங்க. வாங்க வாங்க, என்னாச்சு, தலையில அடியெல்லாம் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசமாலாம் கேள்வி கேட்கறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. முதல்ல இவங்க உள்ள கூட்டு போறாங்க, இவருமே அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அப்படி உள்ள போனா இந்த வீடே வந்து ஏதோ குழந்தைங்களுக்கான பெட்ரூம் மாதிரி இருக்கு. எங்க பார்த்தாலும் டாய்ஸ், எங்க பார்த்தாலும் கார்ட்டூன் பொம்மைங்கன்னு சொல்லிட்டு ஒரே குழந்தைத்தனமா இருக்கு. இதெல்லாம் பாத்துக்கிட்டே அவர் அந்த வீட்டுக்குள்ள போறாரு. இப்போ ஒரு பக்கம் நம்ம ஹீரோ உட்கார வச்சுட்டாங்க, இன்னொரு பக்கம் அந்த ஃபேமிலி உட்காந்துட்டு இருக்கு. ஒரு அம்மா அப்பா, அதுக்கப்புறம் மூணு பசங்க, ஒரு பெரிய பொண்ணு அதாவது அக்கா, அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு தம்பி, அதுக்கப்புறமா கடைசியா ஒரு குட்டி தங்கச்சி. சோ இப்ப இந்த ஃபேமிலியை ஒரு உட்கார வச்சு இவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி இவர்கிட்ட அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்போது டக்கு நம்ம ஹீரோ வந்து பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை சார், என் போன்ல சுத்தமா சிக்னல் இல்ல, பேட்டரி வேற ரொம்ப கம்மியா இருக்கு, உங்க போனை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அந்த குடும்ப தலைவர் அப்பா வந்து அகியோ எங்க வீட்லயும் போன் மூணு நாளா ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது போன் ஒர்க் ஆகலையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும் போது அப்ப சடனா நம்ம ஹீரோக்கு லைட் அப்படியே ட்ரௌசியா இருக்க அப்படியே மயங்கி போனவர் இப்ப கண் முடிச்சு பார்த்தா அடுத்த நாள் காலையில பயங்கரமா அலாரம் அடிச்சிருக்குது. என்னன்னு எடுத்து பார்த்தா ஒரு முயல் பொம்மை அலாரம். அது ஆஃப் பண்ணிட்டு சுத்தி பார்த்தா அந்த ரூமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே டாய்ஸா இருக்கு. இதுல வேற பாத்தீங்கன்னா அந்த வீடு முழுக்கவே வந்து இந்த முயலுடைய முகம் தான் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ ஃப்ரேம் பண்ணி இந்த வீடு முழுக்க போட்டிருக்காங்க. சோ இப்ப இதெல்லாம் பாத்துக்கிட்டு அப்படி கீழே இறங்கி வராரு. வந்து பார்த்தா இவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் தயாரா இருக்கு. இவருமே சாப்பிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து உட்காராரு. அங்க வந்து பார்த்தா எல்லாமே இந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபுட்டா தான் இருக்கு. பிஸ்கெட், கேக், சாக்லேட் தான் இருக்கு. எனக்கு ஏதாவது பர்த்டே பார்ட்டியா, ஏதாவது விசேஷமானு சொல்ல, இல்ல நீங்க ஸ்பெஷலா வந்திருக்கீங்களா, அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்ல நம்ம ஹீரோ உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடற. சோ எல்லா குடும்பமும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ கேட்கிறாரு, இந்த போன் வந்து ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த அப்பா வந்து இல்ல இன்னும் ரெடி ஆகல, எதுக்கு ஏதாவது அவசரமா கால் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆமா சார், நான் வரும்போது எங்க அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தாங்க, அவங்க கூட வேற நான் இல்ல, பட் பரவாயில்ல இப்ப அதுக்கான அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இதை கேட்ட அந்த டேபிள் இருந்த அந்த தம்பி
தம்பி பையன் திடீர்னு எழுந்து நின்றுகிட்டு ஒரு மாதிரி கோவம் ஆயிடுறான். கோவம் ஆயிட்டு அதை எப்படி அம்மா விட்டு அசால்ட்டா இப்படி இருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, இல்ல தம்பி உனக்கு இப்ப கோவமா தான் இருக்கும், ஆனா உனக்கு நீ வளரும் போது கண்டிப்பா உன்னோட ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிடும்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் கிடையாது அம்மா தான், என்னைக்கா இருந்தாலும் அம்மா தான் அப்படின்னு மாதிரி டென்ஷன் ஆக டக்குன்னு அந்த ஃபேமிலி இப்ப அவனை சமாதானப்படுத்தி உட்கார வச்சிரு. நம்ம ஹீரோக்கா ஒண்ணுமே புரியல, ஆனா அந்த இடத்துல டிசைட் பண்றாரு இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க கூடாது கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால இவங்களுக்கு இடம் கொடுத்ததுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்ச உடனே முதல் வேலையா அந்த வீட்டை விட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படி மெயின் ரோட தேடிக்கிட்டு காட்டு வழி பார்த்ததுல அப்படி நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. போறாரு வழக்கம் போலதான், நேத்து என்ன நடந்ததோ அதே திருப்பி நடக்குது. இந்த காடே ரொம்ப வினோதமா இருக்கு நம்ம ஹீரோக்கு. இது வரைக்குமே இவர் பார்க்காத சில பூங்க சிவப்பு கலர்ல, அந்த காட்டு பாதையே வந்து இல்ல இருந்தாலும் தொடர்ந்து வழியை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ நடந்துட்டே இருக்கும் போது இப்ப சடனா இருட்ட ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா டைம் 10 மணி தான் ஆகுது அவருடைய வாட்ச்ல. ஒருவேளை வாட்ச் ஓடலையான்னு கூட தட்டிக்கிட்டே பாக்குறாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ராத்திரி ஏதோ ஒரு 10 மணி மாதிரி இருட்டுக்க இப்ப வேற வழியே இல்லாம மறுபடியும் இதே வீட்டுக்கு வராரு. வந்து இந்த மாதிரி இருட்டுக்குச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஆமாங்க இந்த காடு கொஞ்சம் அடர்த்தியான காடு, அந்த மரங்கள்லாம் அப்படியே உங்க மேல வந்து சூழ்ந்திருக்கும், அப்படி கொஞ்சம் இருட்டுன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்ல, அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன கேட்டுறாருன்னா, சரிங்க எனக்கு இங்கிருந்து போறதுக்கு வழி தெரியல, அதனால நாளைக்கு நீங்க வேலைக்கு போகும்போது என்ன கொஞ்சம் வெளியில கொண்டு போய் விட்டுறீங்களா அப்படின்னு மாதிரி சொல்ல, அச்சுச்சோ இப்ப நான் வெக்கேஷன்ல இருக்கேன்பா, இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன்பா அப்படின்னு மாதிரி சொல்ல, அப்ப அந்த இடத்துல அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பையன், நான் உங்களுக்கு வழி காட்டுறேன் நாளைக்கு கூட்டு போயிட்டு, ஆனா இன்னைக்கு ராத்திரி நீங்க இங்க தங்கிக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோக்கும் வேற வழி இல்ல, அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க தங்க ஒத்துக்கிறாரு. அவர் தங்க ஒத்துக்கின உடனே இந்த குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டி நஸ்கான தூக்கி மடியில வச்சுட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காரு. சோ இப்படியா அன்னைக்கு பொழுது போது நம்ம ஹீரோ படுக்க போயிடாரு. இப்ப கட் பண்ணா நீங்க ராத்திரி முழுக்க நம்ம ஹீரோக்கு தூக்கமே வரல, ஏன்னா அந்த ரூம்ல இருக்கக்கூடிய வால் கிளாக் இவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு. அதனால போய் கிட்ட போய் பார்க்கும் போது அந்த வால் கிளாக்கே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. அந்த வீடு மாதிரி அந்த வால் கிளாக் இருக்கு, அதுக்குள்ள இந்த மூணு பசங்க நிக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்துட்டே இருக்கும் போது தான் இப்ப சடனா டம்மால்னு அந்த செவத்துக்கு அந்த பக்கமா சவுண்ட் கேக்குது. உடனே இவர் என்ன பண்றாருன்னு வெளியில வந்து அந்த டோரை லைட்டா நகர்த்திட்டு பார்த்தா இந்த வீட்டுடைய அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா குசு குசுன்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க, ரொம்ப பதட்டமாவும் இருக்காங்க. இவங்க எதுக்கு இந்த சமயத்துல இப்படி இவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப யோசிச்சுட்டே இருக்கும் போது இப்ப சடனா திரும்பி பார்த்தா அந்த வரண்டால ஒரு பொண்ணுடைய உருவம் நின்று நம்ம ஹீரோவே பாத்துட்டு இருக்குது. அவ்வளவுதான், இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுடுது. ஆனா ஒரு செகண்ட்ல அந்த உருவம் அங்கிருந்து மறைஞ்சு போயிட இப்ப அப்படியே அந்த பசங்களுடைய ரூமுக்கு வந்து செக் பண்ணும் போதுதான் அந்த பையன் முழிச்சிட்டு அவன் என்ன சொல்றான்னா, எங்க அக்காக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ இதை கேட்ட உடனே சோ இந்த பொண்ணை தான் நம்ம பாத்துருக்கோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல உட்கார அப்ப இந்த தம்பிங்கார நம்ம ஹீரோ பார்த்து ஒரு விஷயத்த கேட்கிறான். நாங்க தான் உங்க பசங்களே இல்ல, ஆனா எங்க மேல எதுக்கு நீங்க இவ்வளவு பாசமா அக்கறையா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ பதிலே சொல்ல, அதுக்கு பதில் ரொம்ப கியூட்டா பக்கத்துல இருக்க கொண்டே நீ தூங்குச்சலாம் நான் உன தூங்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களை தூங்க வச்சுட்டு இவரும் இவருடைய ரூமுக்கு வந்து படுத்துறாரு. இப்ப கட் பண்ணா காலையில விடியுது, வெளியில ஏதோ அழுகிற சவுண்ட் வேற கேக்குது. என்னன்னு பார்த்தா இந்த மூணு பசங்களும் நின்றுட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்க அம்மா அப்பா ஒரு நோட்ஸை விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அந்த நோட்ஸ்ல என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நாங்க அவசர வேலையா டவுனுக்கு போறதுனால எங்க பசங்களை கொஞ்சம் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டுருக்கு. இதை பார்த்த ஹீரோக்கு செம ஷாக், ஏன்னா அவர் இங்க இருந்து கிளம்பி ஆகணும், ஆனா இவர் பொறுப்புல விட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. சோ அதனால ஒரு மாதிரி தயக்கமா யோசிச்சு நிக்கிறாரு. இதுல வேற இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அழுதுட்டு இருக்காங்க, அந்த பையன் வேற பால் வச்சு டங்கு டங்குன்னு தட்டிட்டு இருக்கான். டே கொஞ்ச நேரத்துக்கு சும்மா இருக்கீங்களா, டே தம்பி உனக்கு வழி தெரியும்னு சொன்னல, வா என் கூட வா வெளியில வந்து உங்களை பாத்துக்கிறதுக்கு வேற யாராச்சும் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் போனடா உடனே அப்படின்னு சொல்லும் போது, என்னாலலாம் வர முடியாது அப்படின்னு திமுறா சொல்றான். ஆமா என்னுடைய அக்கா தங்கச்சி எல்லாம் விட்டுட்டு என்னாலாம் வர முடியாது, அவங்களை நான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கா செம காண்டாகுது. பட் இருந்தாலும் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு சரி ஓகே நான் போயிட்டு உங்களை பாத்துக்கிறதுக்கு ஆள் கூட்டு வந்து விட்டுட்டு போறேன், சோ கொஞ்ச நேரத்துக்கு பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு போகும்போது அப்ப இந்த அக்காவும் தம்பியும் ஜன்னல நின்னுகிட்டு ரொம்ப நல்லவரா இருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்ல, பாப்போம் பாப்போம் எவ்வளவு நாளைக்குன்னு அப்படின்ற மாதிரி இப்ப இவன் சொல்றான். இப்ப இதெல்லாம் பாத்துருந்த நமக்கு யாரா நீங்க அப்படின்ற மாதிரி இப்ப நமக்கு தோண ஆரம்பிச்சுட இங்க அப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. வழக்கம் போல அந்த காடு முழுக்க வழி தேடி அலைகிறாரு, ஆனா எங்க தெரியும் வழி கிடைக்கல. இந்த நடுவுல நடுவுல யாரோ ரொம்ப பக்கத்துல நின்னுட்டு இருக்க மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. சோ வேற தாட்டே கிடையாது நம்ம ஹீரோக்கு. சோ மறுபடியும் அந்த வீட்டுக்கு தான் வந்தாங்கனோ அந்த வீட்டுக்கு வராரு. அப்படி வந்து பார்த்தா இந்த பசங்க கேஷுவலா உட்கார்ந்துன ஒரு கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த கார்ட்டூன் வேற ரொம்ப பழைய கார்ட்டூனா இருக்குது, அதுல வந்து பாத்தீங்கன்னா முயல் குட்டிகள் தான் இருக்குது. எப்படி தானே இந்த காட்டை விட்டு வெளியில போறது அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மூணு பசங்களும் தனவுட்டா உட்காந்து கார்ட்டூன் பார்க்க, ஆனா அந்த ரெண்டு பொண்ணுங்க மட்டும் இவர் வந்ததுனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐ நீங்க வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆனா இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இந்த குழந்தைங்க கிட்ட ஸ்வீட்டா நடந்துக்கிறதுக்கு இவருக்கு டைமே இல்ல. இவருக்கு இங்க இருந்து முதல்ல தப்பிச்சாகணும். உங்க அம்மா அப்பா எங்க போன் இருக்குன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போனை தேட ஆரம்பிச்சுரு. இவர் செம்ம சீரியஸா போனை தேடிட்டு இருக்காரு, ஆனா அதுங்க பின்னாடி செம்ம கேஷுவலா நின்னுக்கிட்டு இங்க இருந்து நீங்க போயிடுவீங்க உங்களால முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குதுங்க. இதுல அந்த பையன் வேற, இந்த காடு இருக்கே இந்த காடு, அதுல இருந்து மட்டும் நீங்க தப்பிக்கணும்னு நினைச்சுங்க, அது நீண்டுகிட்டே இருக்கும்ன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே திரும்பி பாக்குறாரு. பாருங்க இந்த இடத்துலதான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது, இவர் ஏதோ ஒரு அமானுஷத்துக்குள்ள வந்து இவர் மாட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலதான் சென்ஸ் பண்றாரு. சோ அடுத்த காட்சியிலே இப்ப வந்து இந்த பசங்களை மூணு பசங்களையும் க்ளோஸா நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுங்க பாட்டுக்குன்னு உட்காந்துக்கிட்டு அம்மா அப்பா இல்லன்ற கவலையே இல்ல, அவங்க பாட்டுன்னு உட்காந்து டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு போயிட்டு இவரும் அதுல என்னதான் வரையுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா டப்புன்னு அந்த தம்பி பையன் கோவப்பட்டுருவான். இங்க பாருங்க எங்க பொருளெல்லாம் எங்களுடைய பெர்மிஷன் இல்லாம நீங்க தொடக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக்கு, சிற சிறா நீயே வச்சுக்கூட அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாருன்னா நேரா வெளியில வந்து அந்த பசங்க அங்க வரைஞ்சிட்டு இருக்க சமயத்துல இந்த வீடு முழுக்க சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இந்த வீட்டுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சர்ச் பண்ணி
போயிட்டே இருக்கும்போது அந்த வீட்டில் இந்த பறன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வராரு. அங்கே மேலேயும் இவருக்கு ஏதோ ஒரு சத்தம் வேற கேட்குது. ஸோ அதனால என்ன பண்ணுறோம்னா மேலே ஏறி பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தலையை மட்டும் விட்டு செக் பண்ணுறாரு அங்கே யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு. அப்படி செக் பண்ணும்போது இப்படி அவருடைய முகத்தில் ஒரு முடி வந்து விழுமா, அவ்வளோதான். அங்கேருந்து பொத்துனு இவர் கீழே விட இப்போ ஒரு பெண்ணுடைய உருவம் அப்படியே வந்து எட்டி பார்த்துட்டு மறுபடியும் நண்டு மாதிரி உள்ளே ஓடி போயிடுமா. இதை பார்த்து நம்ம ஹீரோ மிரண்டு போக கொஞ்ச நேரத்துலேயே சத்தம் கேட்டால் அந்த இடத்துக்கு இந்த பையன் வந்துடான். என்ன என்ன சத்தம் அப்படின்ற மாதிரி கேட்க, டே தம்பி யாரோ மேலே இருக்காங்கடா நான் பார்த்தேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா எங்கே வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் கையில் ஒரு லைட் எடுத்துக்கிட்டு மேலே பறனுக்கே போயிட்டு லைட்டை சுற்றி முத்தி அடிச்சு யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவா ரொம்ப சோகமாட்டு புரிஞ்சுக்கோங்கடா என் பொண்டாட்டி எங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நான் போயாகணும்டா அப்படின்னு சொல்லும்போது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கிட்ட சொன்ன உடனே அந்த அம்மான்ற வார்த்தை கிட்டன்னு இந்த பையன் ஒரு மாதிரி ஆயிடறான். ஓ அப்படியா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா நீங்கள் போயாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணனா ஒரு துண்டு பேப்பரில் இந்த மேப் படி போனீங்கன்னா இந்த காட்டை விட்டு வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையாலே வரைஞ்சி ஒரு மேப் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க, அவ்வளோதான். இதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோக்கே நிம்மதி பெருமூச்சு வருது. விடிஞ்ச உடனே கிளம்புறாரு அந்த மேப் எடுத்துக்கிட்டு. இவரும் நடக்கிறாரு மனுஷன் ரெண்டு நாளாக நடந்தும் எந்த ஒரு வழியும் கண்டுபிடிக்க முடியல, பட் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு மட்டும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் தொடர்ந்து நடந்துட்டே இருக்க, அப்போ ஒரு இடத்துல வந்து பார்க்கறாரு, பார்த்தா பனி பொழிஞ்சிட்டு இருக்குமா, என்ன இது இந்த ஊர்ல பனி பொழிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இவங்க ஊர்ல பனின்றதே வரவே வராது, அதுவும் இப்படி ஸ்னோ மாதிரி பொழியாது. ஸோ இதை பார்த்து ஒரு ஆச்சரியமா நடந்து வந்துட்டே இருக்கும்போது அப்போ ஆப்போசிட்ல ரெண்டு பேர் நடந்து வந்துட்டு இருப்பாங்களா, இவங்கள பார்த்த உடனே தான் நம்ம ஹீரோக்கு வந்து அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரே வந்து ஓடி வந்து எங்க யாருங்க நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேட்க, அதுக்கு வந்து எங்க கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு நாங்க வழி தெரியாம இந்த காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கணும், அப்ப இந்த பையன் தான் வந்து உதவி பண்ணா எங்க வீடு இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட, யாருன்னு பார்த்தா நம்ம தம்பி பையன். அட பாவீங்களா இவங்க யாருன்னு தெரியாம வந்து மாட்டிக்கினீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்க, இவர்கிட்ட நான் பேச்சு நம்ம வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பையன் அந்த புதுசா வந்த கப்புள்ஸ கூட்டிட்டு போக, இப்ப அப்படியே நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறாரு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, எப்பா என்ன ஆனாலும் நம்ம போக கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி அவர் அந்த இடத்த விட்டே போக தொடர்ந்து வழி தேடிக்கிட்டு போக, இப்ப அப்படியே அங்க ஒரு சில காட்சிகளை காட்டுறாங்க. அங்க காடுகளுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த போன் இவங்க வீட்டுல இருந்ததா சொல்லிட்டு இருந்தாங்களே அவங்க அம்மா அப்பா போன், அந்த போன் உடஞ்சு போய் கிடக்குது. இன்னும் அந்த வீட்டுல இருந்த பல பொருட்கள் இங்க இருக்குது, இதை நம்ம ஹீரோ பார்க்கவே இல்லை. அப்படியே அங்க இருந்து போயிட இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த வீட்டுல தான் காட்டுறாங்க. புதுசா அந்த கப்பல்ஸ் வந்திருக்காங்க, அவங்க வரவேற்கிற விதமா அந்த மூணு பசங்க வரவேற்கிறாங்க, வெல்கம் பண்றாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இந்த கப்பல்ஸும் உள்ள வராங்க. உள்ள வந்து அடரா இந்த காட்டு பகுதிக்குள்ள இப்படி ஒரு வீடு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதுல குறிப்பா அந்த லேடி அவங்க அந்த வீடை மட்டுமே பார்க்காம இப்ப நம்ம கடைசியா குட்டி பொண்ணு இருக்காங்க அவ கழுத்துல இருக்கக்கூடிய அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. பரவாயில்லையே சின்ன பொண்ணா இருந்துகிட்டு இவ்வளவு அழகான ஜுவல்லரிஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை அவங்க தொட்டு தொட்டு பாக்க, இங்க அப்டேட் கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவர் தொடர்ந்து சுத்திக்கிட்டே இருக்காரு, சுத்தி சுத்தி கடைசியில ஒரு இடத்துல வந்து நிக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு காட்சியை நம்ம ஹீரோ பாக்குறாரு, என்னன்னா ஒரு மரத்துல ஒரு பன்னி பொம்மை இப்படி வந்து கொடூரமா குத்தி ஏதோ கொலப்பன மாதிரி மாட்டி வைக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்துட்டு அப்படியே ரெண்டு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்கிறாரு. அப்ப அவர் வழிக்கு பொத்துன்னு விழுந்து மயங்கி போக அந்த இடத்துல ஒரு காட்சியை நமக்கு காட்டுறாங்க. என்னன்னா மரங்களுக்கெல்லாம் கை கால் முளைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மரங்கள்லாம் ஏதோ ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. கீழே வந்து பாத்தீங்கன்னா வேர்கள்ல ஏதோ மனிதர்களுடைய முகம் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்பதெல்லாம் காமிச்சுக்கிட்டே அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ எழுந்து நேரம் அந்த வீட்டுக்கு வராரு. ஏன்னா எங்க சுத்தி சுத்தி பார்த்தாலும் அந்த வீடு தான் பக்கத்துல இருக்கு. எத்தனை நாள் டிராவல் பண்ணி அந்த ரோட்டை தேடினாலும் பக்கத்துல இந்த வீடு தான் இருக்குது. இப்ப நேரம் வந்து தம்பியுடைய காலரை பிடிச்சி சொல்றா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரியான ஒரு இடம் இது அப்படின்னு மாதிரி இப்ப ஒரு டென்ஷன் ஆக, அதை பார்த்து அந்த குட்டி பொண்ணு பயந்து போயிட்டு தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க கத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காதலாம் முடிக்க, இந்த இடத்துல நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் காம் டவுன் ஆகுறாரு. குழந்தைங்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இவர் அலைஞ்சு தெரிஞ்சிருக்கும் போது அந்த பொண்ணுடைய பின்னு ஒண்ணு கிடைச்சிருக்கும். அந்த பின் எடுத்து கொடுக்குறாரு, இது உன்னுடைய அப்படின்னு கொடுக்குறாரு. அதை கொடுத்த உடனே அந்த குட்டி பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுது. இதுல அக்கா வந்து டவுல் வேற கொடுக்குறாங்க நம்ம ஹீரோக்கு, தயவு செஞ்சு தொடச்சுக்கோங்க நீங்க ஈரமா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இந்த இடத்துல நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சமா காம் டவுன் ஆக, அப்ப புதுசா வந்தாங்களே கப்பல் அதுல இருக்கக்கூடிய அந்த ஆள் வந்து நேரம் வந்து வாங்க வாங்க இன்னைக்கு ராத்திரி நம்ம இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு மாதிரி கை கொடுக்க, இவன் வேற லூஸ் இந்த வீடை பத்தி தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏத்த இருக்குமா அவரை லுக் விட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிட. இப்ப அப்படியே கட் பண்ணா அத்த நாள் காலையில் தான் காட்டுறாங்க. இந்த இடத்த விட்டு எங்கேயுமே போக முடியாதுன்னு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால சோஃபால உட்காந்துக்கிட்டு அவங்க வீட்டு டிவியில ஓடக்கூடிய அந்த ஒரே கார்ட்டூனை திருப்பி திருப்பி ஒரு பாத்துட்டு இருக்கேன். அப்படியே ஸ்பான்டேனியஸா பின்னாடி நடக்கக்கூடிய காட்சிகளை நமக்கு காட்டுறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த புதுசா வந்த கப்பல் அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த குட்டி நர்ஸ்காம் போயிட்டு அம்மா எனக்கு கொஞ்சம் ஊட்டி விடுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல நான் ஒன்னும் உன்னுடைய அம்மா கிடையாது, நீ வளர்ந்துட்ட நீ அதான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த குழந்தை கேட்க மாட்டா எனக்கு ஊட்டி விடுங்க அப்படின்ற மாதிரி செல்லமா கேட்க. அப்ப அந்த இடத்துல அந்த லேடியோடைய உண்மையான முகத்தை காட்டுறா பாருங்க, ஏ என்ன சும்மா ஊட்டி விடுங்க ஊட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கையில உனக்கு எல்லாம் உங்க அம்மாவை சொல்லணும் எப்படி வளர்த்து வச்சிருக்கா பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட உடனே தம்பிக்கும் அக்காக்கும் கோவம் வந்து அப்படியே எழுந்து நிக்க. இப்ப அப்படியே அந்த சீனை விட்டுட்டு இங்க ஹீரோக்கு வராங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணா, என்ன இந்த டிவியில வந்து இதே கார்ட்டூன் சேமா ஓடிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா சேனல மாத்தலாம் சொல்லி ட்ரை பண்ணாரு. அப்படி மாத்தும் எல்லா சேனல்லையும் தொடர்ந்து இதே கார்ட்டூன் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்க. அப்போ ஒரு கட்டத்துல ஒரு திருப்பிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன ஃபுட்டேஜ் மாதிரி வருது பாருங்க, ஏதோ ரொம்ப பழைய நியூஸ் மாதிரி இருக்கு. அந்த நியூஸ் பிட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு சின்ன பசங்களும் இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோக்கு செம ஷாக்கு. இப்ப அது மட்டும் கிடையாது, இப்ப அப்படியே அந்த டிவிக்கு பின்னாடி பாக்குறாரு, பார்த்தா பவர் கேபிளே கனெக்டடா இல்ல, ஆனா அந்த டிவி மட்டும் ஓடிட்டு இருக்குது. சோ இப்படி ஒரு காட்சியை பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அப்படியே மிரண்டு போய் பே அரைஞ்ச மாதிரி உட்காந்துக்க. இப்ப அப்படியே கட் பண்ணி வெளியில காட்டுறாங்க. இப்ப வந்த அந்த கப்பல்ஸ்ல அந்த லேடி தான் அந்த பசங்க கிட்ட ரொம்ப ஆசை நடந்துட்டு இருக்கா, ஆனா இந்த ஆள் குழந்தைங்க கிட்ட ரொம்ப ஸ்வீட்டா நடந்திருக்கான். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய அக்கா இருக்கா இல்லையா,
இவர் கூட விளாடலாம்னு சொல்லிட்டு போனா அந்த இடத்துல இந்த நாய் பேட் டச் பண்ணிட்டு இருக்கான். இப்படி இவன் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம தம்பிக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி முறைச்சி இந்த பக்கம் இவன் பாத்துட்டு இருக்க. இவரு வெளியில எப்படி பண்ணிட்டு இருக்கானா, பப்ளிக் கட் பண்ணி வீட்டுக்குள்ள காட்டினா அங்க அந்த லேடி என்ன பண்றானா தொடர்ந்து அந்த வீடு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா தேடிக்கிட்டே இருக்கா. ஏன்னா இந்த பசங்களுடைய ஜுவல்லரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இவன் எடுத்துட்டே இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு போன நம்ம ஹீரோ, முதல்ல உங்களால இந்த வீட்டை விட்டு வெளியில போக முடிய போறது கிடையாது, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, ஆமா வண்டார் அட்வைஸ் பண்ணதுக்கு போயா இதனா உங்க வீடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த லேடி அந்த இடத்து விட்டு போயிட. அப்பதான் நம்ம ஹீரோ கண்ணுல அங்க இருக்கக்கூடிய ஒரு லாக்கர்ல ஒரு சின்ன புக் ஒண்ணு தென்படுது. இது வந்து அந்த பசங்களுடைய தான் போல இருக்குது. அதை ஓபன் பண்ணி இப்ப படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு சின்ன கதை, இந்த படத்துடைய தொடக்கத்துல கிரீட்டல் அண்ட் ஹன்சலுடைய ஒரு சின்ன கதை மாதிரி காமிச்சிருப்பாங்க, அந்த கதை புக் தான் இது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புரட்டுறாரு. அப்படி புரட்டும் போது கடைசி பேஜ்ல இந்த மூணு பசங்களுடைய போட்டோ தான் இருக்குது அந்த பொம்மையில முகமா. சோ இதை பாத்துக்கிட்டே இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பரன் மேல ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு உருவத்தை பார்த்தாரு இல்லையா, அங்க கூட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சின்ன பையன் வேற கூட்டு வந்துட்டு இருப்பான் இல்லையா, அங்க போய் செக் பண்ணா ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மேல தனியா ஏறி போய் பார்த்தா அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோக்கு ஒரு அதிர்ச்சியான ட்விஸ்ட் ஒன்னு காத்துட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தா அந்த பரன் மேல ஓரமா ஒரு லேடி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. போய் யாருன்னு பார்த்தா வேற யாருமே இல்ல, இவரு இங்க வீட்டுக்கு வரும்போது அம்மான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருந்தாங்க இல்லையா, அவங்க தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஹஸ்பண்டோ இவங்களும் இந்த காட்டு பகுதியில வந்துட்டு இருந்தப்போ அவங்க வண்டி பிரேக் டவுன் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் வழி தெரியாம இந்த காட்டுக்குள்ள மாட்டிருக்காங்க. அப்ப இந்த சின்ன பொண்ணு வந்து எங்க வீடு இங்க தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கூட்டு வந்திருக்கா. சோ அப்படி வந்து மாட்டினவங்க தான் இவங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ பாக்குறாரு. ஏன்னா இங்க வந்தவங்களுடைய சினாரியோ எல்லாமே இப்படிதான் இருக்கு. சோ இவங்களும் இவங்க ஹஸ்பண்டும் இப்படிதான் வந்து இங்க அடப்பட்டிருக்காங்க. இவங்க எத்தனை நாளா இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியல, ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க. சரி உங்க ஹஸ்பண்ட் எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவரு அந்த பசங்க தூக்கிட்டாங்க நான் இங்க மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி இப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு டோர் ஓபன் பண்ணி விடுறாங்க. அப்படி ஓபன் பண்ணி விட்டா இந்த பரனானது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கு, அப்படியே ஒரு மேஸ் மாதிரி போயிட்டே இருக்க. இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது இப்படி ஒரு மேஸ்ல இவர் வந்து மாட்டிருக்காருன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மூணு குழந்தைங்க தான் அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம ஹீரோக்கு தெரிய வர. சோ இந்த குழந்தைங்களுக்கு தெரியாம எப்பறா நம்ம எஸ்கேப் ஆக போறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கீழே இருங்க. இப்ப அப்படியே அந்த மேஸ்க்குள்ள இருந்து அந்த தம்பியை தான் காட்டுறாங்க. அவன் பாத்துறான் நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சீன் இந்த இடத்துல கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணி இப்ப கீழே அந்த லேடியை தான் காட்டுறாங்க. அவ இருக்க இருக்க கொஞ்சம் ஆஷா தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, என் மோதிரம் காணாம போச்சு என்ன அதையும் எடுத்து கழுத்துல மாட்டின்னு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த சின்ன பொண்ணுடைய கழுத்துல இருக்கக்கூடிய அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ரொம்பவே ரூடா வேற பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அக்கா வந்து எதுக்கு எங்களை போட்டு இப்படி ரூடா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப போலீர்னு அந்த குட்டி குழந்தைய அடிச்சிருவாளா. இதை பார்த்து அடுத்த செகண்ட் இந்த தம்பி இருக்கான் இல்லையா, அவனுக்கு கோவம் வருது பாருங்க. அவன் கோவம் வந்து ஒரு மாதிரி உதற ஆரம்பிக்கிறான், அவன் மேல இருந்து ஒரு மாதிரி புகையா பறக்க ஆரம்பிக்குது. அப்படி நடந்த அடுத்த செகண்ட் இந்த லேடிக்கு மேல இருந்த சாண்ட்லியர் அப்படியே உடஞ்சி அவங்க கழுத்துலயே வந்து விழுந்து அவ்வளவுதான் கீழே விழுந்து துடிக்கிறாங்க. அவங்களை ஏதோ சித்திரவதம் பண்ற மாதிரி இந்த பையன் ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த இடத்துல டக்குனு இந்த அக்கா என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா அவனை தடுத்து வேணா வேணா போதும் இதோட நிறுத்திப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை கொஞ்சம் காம் டவுன் பண்ணி அந்த இடத்த விட்டு கூட்டு போறான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆனா பார்த்தும் பார்க்காத மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்காரு. இப்படி அடி வாங்கின லேடியும் போயிட்டு அந்த ஹஸ்பண்ட் கிட்ட இந்த வீட்டுல ஏதோ ஒன்று அந்த அந்த சின்னதுங்க சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆளுக்கு தான் எதுவுமே தெரியாதுல, அதெல்லாம் ஒண்ணு இல்லை நீ தான் ஆஷா நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி இந்த ஆள் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவர் ஒரு மாதிரி அந்த இடத்துல ரொம்ப மௌனமா உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அக்கா வர உடனே பிடிச்சிக்கிறாரு. ஒழுங்கா சொல்லு, நீ மட்டும் தான் இங்க வந்து உண்மையை சொல்ற மாதிரி இருக்க, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குது தயவு செஞ்சு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு கேட்க. ஆனா அதுக்கு இந்த பொண்ணு எதுவுமே சொல்ல மாட்டா. நம்ம ஹீரோ கேட்டதுக்கு பதில சொல்லாம, நீங்க ரொம்ப நல்லவர் எங்களை விட்டு போக மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறா. யாராய் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ தலையில வச்சுக்கிட்டு சரிமா நீ போமா அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுற. இப்ப கொஞ்ச நேரத்துல இந்த மூணு பசங்களை தான் காட்டுறாங்க, வழக்கம் போல உட்காந்துட்டு டிராயிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க டிராயிங் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப இந்த தம்பியை தான் காட்டுறாங்க. அவன் ஒரு லேடி உருவத்தை வரைஞ்சி வச்சிருக்கான். அப்படி வரைஞ்சிட்டே இருக்கும்போது இப்ப திடீர்னு பரன் மேல இருந்து ஒரு சவுண்ட் கேட்க. அந்த சவுண்டை கேட்டுட்டு சம கோமா அப்படி கிறுக்க ஆரம்பிக்கிறான் பாருங்க. அந்த டிராயிங் இவன் வரைஞ்ச டிராயிங் அப்படி இவன் கிறுக்க இன்னுமே அதிகமா பரன் மேல இருந்து சவுண்ட் கேட்க. இதை நோட்டீஸ் பண்ண ஹீரோ பரன் மேல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இப்ப போய் பார்த்தா அங்க அந்த லேடி இருந்தாங்க தெரியுமா, அவங்க ஏதோ ஒரு சிலை மாதிரி இப்ப சிலு சில அங்க உடஞ்சு கிடக்க. இந்த இடத்துலதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த குட்டி பிசாசங்களை மீறி இந்த வீட்டை விட்டு தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கார்டன்ல நின்றுட்டு இருக்காரு. அங்க இந்த குட்டி பொண்ணு ஓடி வந்து எங்க கூட விளையாடுங்க எங்க கூட விளையாடுங்க எங்களுக்கு ஏதாவது கதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் இப்ப இவ கேட்க. இப்ப இந்த சான்ஸை பயன்படுத்திட்ட ஹீரோ இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்றாரு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ராஜாக்கும் ராணிக்கும் ஒரு இளவரசன் ஒருத்தன் பிறந்தான். அந்த இளவரசனுக்கு ராஜா ராணி கூட வாழணும்னு ரொம்ப ஆசை, ஆனா அது அந்த ராஜாக்கு பிடிக்கவே இல்ல. அதனால அந்த இளவரசனை சின்ன வயசுலயே பிளேசஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் சொல்லிட்டு ஒரு சின்ன ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டாங்க. அப்படின்னு ஒரு கதையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது ஏஞ்சல்ஸா ஏஞ்சல்ஸ்னா ரக்கம் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு இப்ப கேட்க. அவ கையில ஒரு பொம்மை வச்சிருக்காங்க, அந்த பொம்மைக்கு இப்ப ரக்கம் முழிச்சு அந்த பொம்மை அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. சோ இவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கிற மாதிரி இப்ப நமக்கு காட்டுறாங்க. சோ கதையை நம்ம ஹீரோ கண்டினியூ பண்றாரு. சோ இந்த மாதிரி இந்த இளவரசனை அந்த இடத்துல விட்டதுக்கு அப்புறமா அங்கிருந்த ஒரு மாஸ்டருக்கு இந்த இளவரசனை பிடிக்கவே இல்ல, அதனால தினமும் அடிச்சு அவனை கொடுமைப்படுத்திட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அப்ப கூட அந்த ராணி வந்து இந்த இளவரசனை பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய பொண்ணு கேக்குறான். வந்தாங்க, ஆனா இந்த முறை அந்த இளவரசன் அந்த ராணியை ஏத்துக்கல. காரணம், சின்ன வயசுல அந்த இளவரசன் பாசத்துக்கும் நேசத்துக்கும் ஏங்கிட்டு இருந்தான். ஆனா அந்த சமயத்துல அவனுக்கு அவங்க தேவைப்பட்ட அந்த சமயத்துல அவனை இந்த மாதிரி ஒரு இடத்துல தள்ளி விட்டாங்க. அதனால இளவரசன் வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மாவான ராணியை அவங்களுக்கு பிடிக்காம போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த இளவரசன் ஒரு நாள் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டான். அப்படி அவன் தப்பிச்சதுக்கு அப்புறமா அந்த இளவரசன் ஒரு இளவரசியை மீட் பண்ணான்
சொல்லும் போது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்க, அதுதான் இல்ல, அந்த இளவரசி கொஞ்ச நாள்லயே பிரெக்னன்ட் ஆனாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற நேரமும் வந்துச்சு. அதே சமயம் அந்த இளவரசனுடைய அம்மாவான ராணிக்கும் உடம்பு சரியில்லாம போச்சு. ஒரே சமயத்துல அந்த இளவரசனுக்கு ரெண்டடி, ஒரு பக்கம் குழந்தை பிறக்க போது, இன்னொரு பக்கம் அவங்க அம்மா சாவ கிடக்குறாங்க. சோ அவங்க ரெண்டு பேரையும் பாக்கிறதுக்காக இந்த இளவரசன் போயிட்டு இருந்தான். அப்பதான் அந்த இளவரசனுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த விபத்துல அவன் ஒரு காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டான். அப்பதான் அந்த காட்டுக்குள்ள ஒரு ஃபேரி ஒன்னையும் அவன் பார்த்தான். அவனை காப்பாத்துறதுக்கு தான் அந்த ஃபேரி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த இளவரசன் நினைச்சான். ஆனா அங்க நடந்ததே வேற. அந்த ஃபேரி அந்த இளவரசனை அவரோட வீட்டுக்கு கூட்டு போயிட்டு சிறை பிடிச்சிட்டா. அதுக்கப்புறம் பாவம் அந்த இளவரசன், இப்ப அவனுக்கு பிறக்க போற குழந்தையும் பார்க்க முடியாது, சாவு படுக்கையில இருக்கக்கூடிய அந்த ராணியும் போய் பார்க்க முடியாது. அந்த ஃபேரியுடைய சிறையிலே மாட்டிக்கிட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்தான் அந்த இளவரசன். அப்படின்ற மாதிரி இவருக்கு நடந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இவரு கதையை வந்து ஒரு கதையை இப்ப அந்த குழந்தைகளுக்கு சொல்ல, இதை கேட்டுட்டு இருந்த பொண்ணு, அதாவது அக்கா, அவ என்ன சொல்றான்னா, ஒருவேளை அந்த ஃபேரி கூட அந்த இளவரசன் மேல பாசம் அதிகமா இருந்திருக்கலாம்ல, சோ அதனாலதான் அவன் வெளியில விடாம இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை திரும்பி கேட்க, அப்ப அந்த இடத்துல வராம பாருங்க தம்பி, அவன் கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்கதான் கதையில ஒரு சின்ன திருப்பம். அங்க இன்னுமே ரெண்டு ஃபேரிஸ் இருந்தது. அந்த மூணு ஃபேரிஸுக்கும் அந்த இளவரசனை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ஒரு கட்டத்துல அந்த இளவரசனுக்கும் அந்த மூணு ஃபேரிஸ பிடிச்சு போயிடுச்சு. அதனால கடைசி வரைக்குமே அவர் அதே வீட்டுல தங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த கதையை முடிக்கிறான். அதாவது நாசுக்கா சொல்றான், இங்க இருந்து உன்னால எஸ்கேப் ஆகி போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அப்ப அதை கேட்ட ஹீரோ, இல்ல கதை முடியல, கண்டிப்பா ஒரு நாள் அந்த இளவரசன் அங்க இருந்து தப்பிச்சு போவான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அப்படி வாய்ப்பே கிடையாது, அப்படி அந்த ஃபேரிஸ தாண்டி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போனோம்னு நினைச்ச உங்களுடைய நிலைமை உங்களுக்கு தெரியாதுல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்ப அப்படியே திரும்பி அந்த கார்டன்ல ஒரு ஓரமா திரும்பி பாக்குறான். பார்த்தா ரெண்டு கைகள் இல்லாம பாதி உடம்பு இருக்கக்கூடிய ஒரு செலவு ஒன்னு இருக்கு. இந்த இடத்துலதான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது, இந்த வீட்டை சுத்தி இருக்கிறதெல்லாம், இந்த மரத்துல இருக்கிறது, இந்த பொம்மைங்க, அது எதுவுமே சிலைகளோ பொம்மைகளோ கிடையாது. இந்த வீட்டுக்கு வந்து மாட்டி தப்பிச்சு போனோம்னு நினைச்சவங்களுடைய நிலைமை தான் அது அப்படின்றத நம்ம ஹீரோக்கு தெரிய வரும்போது, அந்த இடத்துக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கப்பல்ல இருந்தாலே அந்த ஆழ்வரார், ரொம்ப நேரமா என் ஒய்ஃபை தேடிட்டு இருக்கேன், அவங்களை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க ரொம்ப நேரமா அவங்களுடைய மோதிரம் காணும் சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாங்களே, ஒருவேளை அது தேடி போயிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இப்ப இந்த பையன் திமுறா சொல்லிட்டு உள்ள போக, இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ தனியா உட்காந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடியோட ஹஸ்பண்ட் வந்து, நான் டே முழுக்க தேடி பார்த்துட்டேன், என் ஒய்ஃபை கண்டுபிடிக்க முடியல, நீ கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி அவனை பாக்குறாரு, சரி வா அவ எங்க இருக்கான்னு நான் காட்டுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, இப்ப நேரம் அந்த பரனுக்கு தான் கூட்டு போறாரு. இவருக்கு கண்டிப்பா தெரியும், சோ இந்த பசங்க தான் ஏதோ ஒன்று அந்த லேடியை பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு யாரோ ஒருத்தங்க மேல போர்வை போத்தன மாதிரி இருக்க, இப்ப அந்த போர்வை விலகிட்டு நம்ம ஹீரோ காட்டுறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னி பொம்மை இருக்குது, ஒரு முயல் பொம்மை, அந்த பொம்மை கையில வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு. டேய் லூசாடா நீ, என் பொண்டடியை காட்ட சொன்னா இங்க வந்து கூட்டு வந்து பொம்மையை காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோக்கு தெரியும் அந்த பொம்மை யாருன்னு சொல்லிட்டு, ஆனா இவருக்கு தெரியாதுல, ஏன்னா அந்த லேடி தான் இந்த வீட்டுல இருக்கக்கூடிய நகைகள் மேல வந்து ரொம்ப கிரீடியா இருந்தா, சோ அதனாலதான் அவளை பொம்மையா மாத்தி கையில இந்த பாக்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க போல இருக்கு இந்த பிசாசுங்க. ஆனா அது தெரியாம அந்த ஹஸ்பண்டும் இப்ப அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்து, ஆஹா செம்ம காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்க, இங்க பாரு நீ ஆச்சு நான் சொல்றது நம்பு, நீ இங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு மாயை மேஜிக் மாதிரி, அதை நம்பி அது பின்னாடி போகாத, தயவு செஞ்சு இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம வழியை தேடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, யாரா இவன் லூசுதனமா பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நம்ம இப்ப அவன் கீழே இறங்கி போயிட, நேரா போனவன் எங்க போறான்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க, அங்கதான் போறான். அங்க போய் உட்காந்துக்கிட்டு, என் பசங்களா இந்த ஒட்டுமொத்த வீட்லயும் உங்க அம்மா அப்பாவே இல்ல, எப்படி தனியா இந்த வீட்டை நீங்க பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போதுதான், நாங்க வீடை கட்டணும்லாம் அவசியமே இல்ல, நாங்க இமேஜின் பண்ணாலே அது உருவாகிடும் அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பொண்ணுங்க பேசிட்டு இருக்க, இந்த இடத்துல இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த மூணு பசங்களும் வந்து நம்ம ஹீரோ பக்கமே போகாத மாதிரி மேனிபுலேட் பண்ணி வச்சுக்கிறான், ரொம்ப சந்தோஷமா பாத்துக்க மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடறான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் போறாரு, அங்க போயிட்டு வாங்க பசங்களா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, அதுங்க போக மாட்டுதுங்க, போங்க நாங்க அங்குள் கூட ஜாலியா விளாடுறோம், எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க அந்த மாதிரி கேக்குதுங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவா செம கடுப்பாயி போய் எக்கேடோ கேட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அவர் பாட்டுனு ஃப்ரிட்ஜை திறந்து ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு, இப்ப ஃப்ரிட்ஜை திறந்தா உள்ள ஒரு சகப்பு சட்டை ஒண்ணு இருக்கு, இந்த சட்டையை நம்ம எங்கேயோ பாத்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா, அட இவரு வீட்டுக்கு வந்தப்போ அப்பான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருந்தாரு, அவர் போட்டிருந்த சட்டை, இந்த சட்டை இங்க என்னடா பண்ணுதுன்னு சொல்லிட்டு இப்ப அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு கறி துண்டு ஒண்ணு இருக்கு. அதை பார்த்த அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோக்கு கொமட்டிக்கிட்டு வருது, ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோக்கே ஒரு விஷயம் புரியுது, இவங்க வந்ததுல இருந்து நல்லா டேஸ்டா கறி மீன் சொல்லிட்டு இவங்க சாப்பிட்டுட்டு இருக்குது எல்லாமே வந்து ஹியூமன் மீட் அப்படின்றது தெரிய வர, அப்படியே கொமட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோ வந்தார். அப்படி வரும்போதுதான் தூரத்துல ஜன்னல் வழியா பார்த்தா அந்த தம்பிகாரன், அவன் இந்த சமயத்துல காட்டுக்குள்ள எங்கேயும் நடந்து போயிட்டு இருக்கான் தன்னந்தனியா, இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக, அப்ப அவன் போற வழியில ஒரு மரத்தை நோட்டீஸ் பண்ணுவார் பாருங்க, என்னன்னு பார்த்தா அந்த கப்பல்ல இருந்தாங்களே அந்த லேடி ரொம்ப பேராசை பிடிச்சிட்டு சுத்திட்டு இருந்தது, அந்த லேடிய மரத்தோட மரமா மர்கையா பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு தொடர்ந்து அந்த பையனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவன் எங்கதான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக, அவன் நேரம் காட்டுக்கு நடுவுல போயிட்டு ஒரு இடத்துல இப்ப போய் நிக்கிறான் பாருங்க. செம்ம ஷாக்கு நம்ம ஹீரோக்கு, என்னன்னு பார்த்தா காட்டுக்கு நடுவுல இப்படி தன்னந்தனியா இப்படி ஒரு ப்ளூ கலர் கதவு ஒண்ணு நின்றுட்டு இருக்கு. இப்ப அந்த கதவுக்குள்ள அந்த பயணம் போறான், கொஞ்ச நேரம் ஆகுது. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ என்ன பண்ணானா, வெளியில ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு பாத்துட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் அந்த டோர்ல இருந்து வெளியில வரான், வந்த உடனே அந்த வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த இடத்த விட்டு அந்த பையன் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ இப்ப அந்த டோருக்குள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தவருக்கு ஒரு ஷாக், அது வெறும் டோர் மட்டும் தான் தனியா நின்றுட்டு இருக்கு, ஆனா அதுக்குள்ள ஓபன் பண்ணா ஒரு பாழடைஞ்சு போன லைப்ரரி மாதிரி இருக்கு. இவங்க டெய்லி உட்காந்து இந்த பசங்க வரைவாங்க தெரியுமா, அந்த மாதிரி டிராயிங் புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு. இப்ப அதுல இருந்து ஒரு டிராயிங் புக் எடுத்து நம்ம ஹீரோ ஓபன் பண்றாரு. இந்த இடத்துலதான் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் நம்ம ஹீரோக்கே தெரிய வருது. அது என்னன்னா, அந்த மூணு பசங்க
விஷயங்களுக்குமே அவங்க என்ன நினைச்சு இமேஜின் பண்றாங்களோ அது எல்லாமே நடக்கக்கூடிய சக்தி இருக்கு. குறிப்பா ஒரு விஷயத்தை வரையறது மூலமாவும் இந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வர, இப்ப ஒரு ஒரு பேஜா புரட்டுறாரு. அப்படி புரட்டும் போது எத்தனை புக் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு புக்லயும் ஒரு ஒரு கதை. ஒரு புக்கை ஓப்பன் பண்றாரு, அதுபடி பாத்தீங்கன்னா ஒரு கப்பல்ஸ் வராங்க, அவங்க காரம் ஆக்சிடென்ட் ஆயிருக்குது, இந்த பசங்க தான் கூட்டு வந்திருக்காங்க. இங்க கூட்டு வந்து சந்தோஷமா இருக்க தான் ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா நாட்கள் போக போக அவங்க சந்தோஷமா இல்லாம போயிருக்காங்க. டென்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வைல்டா வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்னு பசங்க மேல, இல்லைன்னா ஆம்பளை வந்து பாத்தீங்கன்னா இந்த பொம்பளைங்களை அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த காட்சிகள் அந்த பசங்க பார்க்கும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படியே இமேஜின் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து ஒரு கொதிக்கிற குழம்புல கையை விடுற மாதிரி இமேஜின் பண்ணி பாக்குறாங்க இந்த பையன். அதுக்கேற்ற மாதிரியே வந்தவங்க வந்து கொதிக்கிற எண்ணெயில கைவிட போறாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு கப்புல காட்டுறாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா பசங்க மேல அந்த அளவுக்கு பாசமா இல்ல. அதாவது இந்த பசங்க விளையாடும் போது அந்த குட்டி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா தெரியாதமா கிளாஸ் குத்திக்கிது போல இருக்கு, ஆனா அப்ப கூட அதை கண்டுக்காம சுத்தமா பாசமே இல்லாத ஒரு கப்புல் இருக்காங்க. ஸோ அவங்களையும் சாலா மறுகையா பண்ணிருக்கீங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஒன் பை ஒன் அப்படி பிரிச்சு பிரிச்சு பாக்குறாரு. அப்படி பாத்துட்டே இருக்கும் போது இப்ப சட்டனா ஒரு உருவத்தை பாக்குறாரு பாருங்க. அந்த இடத்துல இருட்டுல முகம் தெரியல, ஆனா பாக்கிறதுக்கு அந்த அக்கா தான் வர மாதிரி இருக்கு. இப்ப அவ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட நெருங்க ஆரம்பிக்க, ஏன் என்ன பிடிக்கலையா, என்ன பாக்க பிடிக்கலையா, நீங்க என் கூட இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கட்டி பிடிக்க வருவா பாருங்க. அப்ப வெளிச்சத்துல அவன் முகம் உண்மையான முகம் தெரியும் பாருங்க. ஏதோ ஒரு வயசான முகம், அப்படி மூஞ்செல்லாம் தொங்கி போன மாதிரி இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ பயப்பட, என் மூஞ்சி இப்படி இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க, அப்ப பொதால நம்ம ஹீரோ அப்படியே கவுந்தடிச்சுட்டு போய் பின்னாடி விழ, அப்பா அவர் கைக்கு ஒரு போட்டோ ஃப்ரேம் ஒன்னு கிடைக்குது. அதை அப்படியே எடுத்து பாக்குறாரு. பார்த்தா பாலடைஞ்சு போன இடம் மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு குரூப் போட்டோ, எல்லாமே சின்ன பசங்க தான். அதுல 1971 போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே அங்க இருக்கக்கூடிய ப்ரூஃப் எல்லாம் இப்ப புரட்டி பார்க்கும் போதுதான் தெரிய வருது, இந்த மூணு பசங்களும் வந்து பாத்தீங்கன்னா 60s பிறந்திருக்காங்க. ஆனா இன்னுமே இந்த காட்டு பகுதியில சின்ன பசங்களாவே இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இப்ப ஓடுறாரு பாருங்க நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு. அப்படியும் எப்படியுமோ ஓடி கடைசியில ஒரு மிகப்பெரிய மலை முகுடு அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாரு. அப்போ ஒரு காட்சியை பாக்குறாரு பாருங்க. என்னன்னா இது ஒரு முடிவே இல்லாத காடு, இப்படி ஒரு காட்டுலதான் இவர் வந்து மாட்டிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு தெரிய வரும் போது, இங்க இருந்து தப்பிக்கணும்னா அந்த பசங்க மட்டும்தான் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஹீரோக்கு இங்க புரிய வர, அப்படியே கட் பண்ணி இங்க வீட்டை காட்டுறாங்க. இந்த இடத்துல ஒரு டேர்ன் ஒன்னு ஏற்படுது. அது என்னன்னா அந்த புதுசா வந்த ஆள் இருக்கான் இல்லையா, அவன் பொறுமையை இழந்துட்டான். கையில கத்தி எடுத்துக்கிட்டு இதுங்க யார்த்தையும் தெரியாம மறட்டிட்டு இருக்கான். ஒழுங்கு மரியாதையா உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா நிறைய பொக்கிஷங்களை மறைச்சு வச்சிருக்காங்க, அதை நீங்க சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சின்ன பொண்ணை நான் கொண்டுருவேன்னு சொல்லிட்டு பயங்கரமா மறட்டிட்டு இருக்கான். இதை பார்த்த அந்த தம்பிக்கு, அதாவது அந்த சின்ன பொண்ணுடைய அண்ணனுக்கு வந்து பயங்கரமா கோவம் வருது. அப்படியே அந்த கோவத்துல ஒரு மாதிரி இமேஜின் பண்ணி பாக்குறான், மேல இருக்க தூண் வந்து இவன் தலையில வந்து விழுற மாதிரி அப்படியே அவன் தலையில பொத்துன்னு வந்து விழுது. ஆனா அது நடந்துமே அவன் ஆடங்களை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பசங்களை வந்து ஹர்ட் பண்ணுன்ற ஒரு எண்ணத்தோடய கையில கத்திய வச்சுக்கிட்டு இப்ப தம்பியை வேற புடிச்சுக்க. இந்த இடத்துல முதல் முறையா இந்த அக்கா கேரக்டர் காட்டுறாங்க. அவ இவ்வளவு நாளா சாந்தமா தான் இருந்திருப்பா, தம்பியை கண்ட்ரோல் பண்ணிருப்பா, ஆனா தம்பிக்கு ஒண்ணும் இப்ப அப்படியே இமேஜின் பண்ணி பாக்குறா. அந்த கத்தி எடுத்து அவனே தொண்டையில குத்திக்கிற மாதிரி அவ்வளவுதான், அந்த இடத்துல இவங்க நினைச்ச மாதிரி அவனும் இறந்து போய் இப்படி பொத்துன்னு கீழே விழ. அப்ப கரெக்டா அந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பாத்துட்டாரு. அப்படியே முட்டி போட்டு பசங்க கிட்ட உட்காந்துக்கிட்டு யாரா நீங்க, இங்க என்னடா நடக்குது, நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போதுதான் நம்ம பசங்க இப்ப பிளாஷ்பேக்கே ஓபன் பண்றாங்க. அது என்னன்னா இதே காட்டு பகுதி சேம் ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா 70s ஒரு ஆர்ஃபனேஜ் ஒன்னு இருக்கும். அந்த ஆர்ஃபனேஜ்ல தான் இந்த மூணு பசங்களும் இருந்திருப்பாங்க. வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்ஃபனேஜ் ஏழை பசங்க சாப்பாடு இல்லாம தெருவில் கிடக்கக்கூடிய குழந்தைங்களை கொண்டு போயிட்டு அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு காப்பகம் அப்படின்றதுதான் பேரு. ஆனா உண்மையிலே இங்க என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வார்டன் ஒருத்தர் இருப்பான். ஒவ்வொரு குழந்தைங்களையும் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருப்பான். அதுல குறிப்பா அந்த சின்ன குழந்தையே வந்து அபியூஸ் பண்ண பார்த்திருப்பான். ஆனா அந்த இடத்துல அது அந்த பெரிய அக்காவா இருக்கா இல்லையா, அவ தடுத்திருப்பா. அதனால அவ்வளவுதான் வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்டன் வந்து நாசம் பண்ணிருப்பான். இப்படி ஒவ்வொரு நாளும் வந்து பல கொடுமைகளை அவங்க இங்க அனுபவிச்சிருக்காங்க. ஒரு மினிமலான ஒரு பாசம், நம்பிக்கையா இருக்கக்கூடிய ஒரு நபர், பாசத்தை காட்டக்கூடிய ஒரு நபர், அதை தான் இவங்க எதிர்பார்த்தாங்க. அது கிடைக்காம இந்த நரகத்துல மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு ராத்திரியும் அவங்களுக்கு நரகமா தான் இருந்திருக்குது. ஸோ அப்படிதான் ஒரு நாள் ராத்திரி கிறிஸ்மஸ் டைம், இந்த உலகமே வந்து ரொம்பவும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நாள், அந்த தருணத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த குழந்தைங்க அழுதுருக்காங்க. கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரு, கிறிஸ்மஸ் தாத்தா வருவாருன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அவரையே நம்ம கஷ்டங்களை போக்குறதுக்காக வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அன்னைக்கு ராத்திரி தான் ஒரு அதிசயம் ஒண்ணு நடந்திருக்குது. உண்மையிலே கிறிஸ்மஸ் தாத்தா வந்திருக்காரு, வந்து இவங்களுக்கு அந்த அன்சல் அண்ட் கிரீட்டல் அப்படின்ற அந்த புக்கை கொடுத்துருக்காரு. நம்ம ஹீரோ கூட அந்த புக்கை எடுத்து படிச்சா தெரியுமா, அந்த புக்கை கொடுத்துருக்காரு. அந்த புக்கை கொடுத்தது மட்டும் இல்லாம கூடவே இவங்களுக்கு இமேஜினேஷன் பவர், அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும், இந்த புக்ல என்ன வரைகிறாங்களோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது நடந்த அடுத்த செகண்ட் அங்க இருந்த தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான ஒரு ரெண்டு பேருக்கு இந்த சந்தோஷத்தை சொல்லி நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சு இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ரெண்டு ஃப்ரெண்ட் அந்த வார்டன் போட்டு கொடுமை பண்ணிருக்காங்க, கொன்னே போட்டிருக்கான். இதை நேரடியாக அவங்க பார்த்திருக்காங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்குள்ள அந்த ரேஜே உருவாகி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான மேட்டரங்களை நம்ம ஹீரோ கிட்ட அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு அந்த வில்லனை சாகடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க தெரியுமா. ஆனா அவன் இன்னுமே செத்துருக்க மாட்டான். இப்ப சடனா எழுந்து இந்த மூணு பசங்களையும் கொலை பண்ணதுக்கு முயற்சி பண்ண அந்த இடத்துல இவங்களுடைய உண்மையான சுயரூபத்தை இந்த மூணு பசங்களுடைய வெறித்தனத்தை ரேஜ காட்டுறாங்க பாருங்க. அவனை பிச்சு எடுத்துறாங்க, அந்த இடமே ரத்த கிளறி ஆயிடுது. இதே சீனே ஸ்பான்டினியஸா அங்க பாஸ்ட் டென்ஸ்லயும் காட்டுறாங்க. அங்க அந்த வார்டனை இவங்க கொடூரமா அந்த புக்ல வரையிறது மூலமா கொடூரமா கொன்னு
போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா மீதமா இருந்தது இந்த மூணு பேர் தான். சோ அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் யாராச்சும் உண்மையா ஒருத்தங்க பாசத்தை காட்டுறதுக்காக வரமாட்டாங்களா? தங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் மேல ஆசைப்படாம தங்களை நேர்மையா பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வரமாட்டாங்களா? இந்த பெண் குழந்தைங்களை கண்ணியமா பாக்குறதுக்கு ஒரு பாசம் காட்டுறதுக்கு ஒரு ஆள் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏங்கி ஏங்கி இந்த இடத்தை உருவாக்கியிருக்காங்க. ஒவ்வொருத்தரையா கூட்டு வந்து இந்த இடத்துல போட்டு தள்ளிருக்காங்க. ஒருத்தர் கூட ஒழுங்கா இருந்தது கிடையாது. ஒண்ணு, இந்த பொண்ணுங்க மேல கை வைக்கிறவங்களா இருந்திருப்பாங்க, இல்லனா இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் மேல ஆசைப்படுறவங்களா இருந்திருப்பாங்க, இல்லனா வயலன்ஸா பிஹேவ் பண்றவங்களா இருந்திருப்பாங்க. யாருமே வந்து இந்த குழந்தைகள் மேல அன்புன்ற ஒரு விஷயத்தை காமிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா முதல் தடவையா எங்களை அன்பா காட்டினது, எங்களை அன்பா பாத்துக்கிட்டது, நேர்மையா இருந்தது நீங்க தான் அப்படின்ற மாதிரி இப்ப இந்த மூணு குழந்தைங்களும் சொல்றாங்க. அதனாலதான் நாங்க உங்களை இங்கிருந்து விடவும் போறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோவா அழுறாரு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கடா, எனக்கு புரியுது உங்க ஃபீலிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்க இங்க இருக்க வேணாம், ஏன் கூட வந்துருங்க, நான் உங்களை பாசமா பாத்துக்கிறேன், கடைசி வரைக்கும் பாசமா பாத்துக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க பிளீஸ், எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, எங்க அம்மா உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி இவர் எவ்வளவு பயங்கரமா ஃபீல் பண்ணி பாக்குறாரு. ஆனா அந்த குழந்தைங்க எதுவுமே கேட்கற மாதிரி இல்ல, குறிப்பா அந்த பையன் கேட்கற மாதிரியே இல்ல. இந்த சின்ன குழந்தைய வந்து நீங்க என் கூட இருந்துடுங்க அப்படின்ற மாதிரி தான் திரும்பி திரும்பி அழுதுட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்க, ஆனா அக்கா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பொறுமையா கிட்ட வந்து நாங்க ஆசைப்பட்டதெல்லாம் இந்த மாதிரி ஒரு நபர் எங்க கூட வாழ்க்கை முழுக்க இருந்துகிட்டு எங்க கூடவே இருந்தே சந்தோஷமா எங்களை பாத்துக்கணும்ன்றதுதான். அதே சமயம் உங்களை நாங்க பாத்துக்கணும்ன்றதுக்காக தான், நாங்க ஒண்ணும் கெட்ட பசங்க இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. இந்த ஒரு ஹக்குக்காக தான் இந்த பொண்ணு இவ்வளவு நாளா காத்து கிடந்தா. சோ அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழும் போது அப்ப டக்குன்னு இந்த பொண்ணு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு நீங்க இங்க கூட இருக்கணும் தான், அதே சமயம் நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். இங்க இருக்கிறதுனால நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்க அப்படின்னா நாங்க ஒன்னும் அவ்வளவு கெட்ட பசங்க இல்ல, ஜஸ்ட் இந்த புக்ல இருக்கக்கூடிய கடைசி பக்கம், இதுல நம்ம நாலு பேரும் ஒன்னா இருப்போம், அந்த புக் பேஜை மட்டும் நீங்க எரிச்சிட்டீங்கன்னா இங்க நீங்க தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இப்ப காதுல சொல்ல, அவ்வளவுதான் நம்ம ஹீரோ அடுத்த செகண்ட் அந்த புக்கை புரட்டுறாரு, அதுல கடைசி பேஜ் எடுக்கிறாரு. இதை பார்த்த அந்த பையனும் அந்த சின்ன பொண்ணும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அவரை விடாத அந்த மாதிரிதான் வந்து கிட்ட வராங்க. ஆனா லாஸ்ட் மினிட்ல நம்ம ஹீரோ கரெக்டா அந்த பேஜை எடுக்கிறாரு. அப்படி எரிச்ச அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ கண்மூழிச்சு பார்த்தா அவருக்கு எங்க ஆக்சிடென்ட் ஆச்சோ அதே இடத்துலதான் கண்மூழிச்சு பாக்குறாரு. அந்த டைமிங்ல தான் இப்படி கண்மூழிச்சு வராரு. அங்க வந்து ஒரு தேடுதல் படை இவருக்காக இருக்கு, போலீஸ் எல்லாம் இருக்காங்க, ஆம்புலன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அங்க போனதும் அவரை வந்து அவங்க ரெஸ்கியூ பண்றாங்க, நம்ம ஹீரோவையும் காப்பாத்திடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோ வீட்டுலதான் காட்டுறாங்க. நல்ல ஒரு கிறிஸ்மஸ் டைம், குழந்தை பிறந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமா நம்ம ஹீரோ ஃபேமிலி இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவால சந்தோஷமா இருக்க முடியல, அதுக்கு காரணம் அந்த பசங்க தான். சோ இப்படி அந்த பசங்களை நம்ம விட்டு வந்தோமே, அந்த குழந்தைங்க ஏகனந்த என்னவோ ஒரு சாதாரண பாசத்துக்காக தானே, நம்ம இங்க சந்தோஷமா இருக்கும், அவங்க இங்க சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப நல்லவர், அதனால ரொம்பவும் வந்து பாத்தீங்கன்னா மனசு உருகி இதை வந்து நினைச்சு பாக்குறாரு. அப்படி நினைச்சு பார்க்கும் போது ஒரு சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட் அவருக்கு ஒண்ணு கிடைக்குது, கிட்டத்தட்ட சாண்டா கிட்ட இருந்து வந்த மாதிரி. அதை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அப்படி ஓபன் பண்ணி பார்க்கும் போது அதுல ஒரு டிராயிங் புக் இருக்கு. அந்த புக்கோடைய பேஜ்ல இந்த மூணு பசங்க அந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு பிக்சர் இருக்கு. சிம்பாலிக்கா வந்து அவங்க இவர் இல்லாமலும் அவங்க ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை இவருக்கு தெரியப்படுத்திருக்காங்க. சோ அதை பார்த்து நம்ம ஹீரோ சந்தோஷப்பட, இப்ப அப்படியே கட் பண்ணா இவங்க வீட்டுக்கு வெளியில தான் அந்த மூணு பசங்களும் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கத பாத்துட்டு அப்படியே அந்த காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த படமும் முடியுது. சோ எப்படி இருந்தது இந்த கதை? கண்டிப்பா கொஞ்சம் வித்தியாசமா, அதே சமயம் இது நல்லாவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நீங்க என்ன நம்புறீங்க, என்ன சொல்றீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ஒன்ஸ் அகைன், திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்களை யாரோ ஆஜோன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.